இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கான பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 1 முதல் 31 வரைக்கும் கும்ப ராசியினருக்கு இதுதான் நடக்க போகுது. அதுவும் இந்த பலன்கள் 33 வருடத்திற்கு பிறகு ஏற்பட போகிற மாற்றங்கள். கும்பராசியினருக்கு டிசம்பர் 1'ம் தேதி முதல் 31'ம் தேதி வரைக்கும் 33 வருடத்திற்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் மற்றும் பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம் கும்பராசியினருக்கான டிசம்பர் 1'ம் தேதி முதல் 31'ம் தேதி வரைக்கும் 33 வருடத்திற்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்த்துடலாம். ஆதரவற்றவர்களை ஆதரிக்கும் குணமுடைய கும்பராசியினரே இந்த டிசம்பர் மாதம் பொன் பொருள் சேரும் வாகன யோகம் உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகள் ஏற்படும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். பயணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கலாம். முன்னேற்றமும் காணப்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு புதிய தொடர்புகள் மூலமாக லாபமும் உண்டாகும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களின் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடும் காலமாகும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். கௌரவம் மிக்க பதவிகள் கிடைக்கும். மக்களின் ஆதரவுகள் அதிகரிக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நிறைவேறும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும். தடைப்பட்ட பணவரவுகள் யாவும் தடையின்றி கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி உடனிருக்கும் கலைஞர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீங்கள் நடித்து வெளிவந்த படங்களும் வெற்றி அடைகிறதுனால ரசிகர்களின் ஆதரவு அமோகமாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அமையலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். பாடங்கள் படிக்கிறது பற்றிய கவலையும் நீங்கும். புதிய நட்பால மகிழ்ச்சி அடைவீங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாகவே நடக்கும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவங்களுக்கு வாய்ப்புகள் குவியும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம். நல்ல நட்பு வட்டாரமும் கிடைக்கும். பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நேரிடலாம். தாங்கள் தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான நேரமும் இதுவே. பிதுர்ஜாட்சிய சொத்து விஷயங்களில் ஒரு நல்ல முடிவுகள் வந்து சேரும். குடும்ப செலவினங்கள் தாராளமாகும். பிள்ளைகள் வழியில் கடன் பெற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் இடம் மாறுதல்கள் அமையலாம். கும்பராசியினருக்கு இந்த மாதம் சமுதாய தொடர்புகள் நட்புறவு போன்றவை மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடும். சிலர் வேலை தொடர்பான மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பூட்டி வைத்து கொண்டிருக்கிற சிந்தனைகள் இப்பொழுது வெளிப்படக்கூடும். இது தொடர்பாக நண்பர்களிடமிருந்தோ நலம் விரும்பிகளிடமிருந்தோ நீங்கள் ஆதரவை எதிர்பார்க்கலாம். உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை காரணமாக எந்த மாற்றங்களும் நிகழ்ந்தாலும் அதிலிருந்து பொதுவாக நீங்கள் பயனடையக்கூடும். வாழ்க்கையில் நிலையானது மாற்றம் ஒன்று தான் அப்படிங்கிறத உணரும் நீங்கள் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் தனிப்பட்ட முறையிலையும் உத்தியோகம் தொடர்பாகவும் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடும். இப்பொழுது உங்களுடைய கவனம் காதல் மீது இருக்கும். ஆனாலும் செவ்வாய் கிரக அமைப்பின் காரணமாக நீங்கள் அளவுக்கு அதிகமான துணிச்சலுடன் இருப்பீங்க. இது உங்களுடைய துணைவருக்கு பிடிக்காமலும் போகலாம். பிறருக்கு குறிப்பாக உங்களுடைய துணைவருக்கு நீங்கள் அதிகாரம் செலுத்துபவராக காட்சியளிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கும். அதே நேரம் சுக்கிரன் உங்களை மென்மையாக பேசுமாறு செய்யக்கூடும். சூரியனினுடைய காரணமாக உங்களுடைய ஆளுமையும் பிரகாசமாகும். பிறர் அறியுமாறு வெளிப்படக்கூடும். இந்த மாதம் காதல் விவகாரங்களில் முன்னேற்றம் அவை தொடர்பாக நீங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வது போன்றவை முக்கியத்துவம் பெறக்கூடும்.
பணவரவு நன்றாக தான் இருக்கும். முன்பு ஏதாவது முறைகேடுகள் நிகழ்ந்திருந்தாலும், நிதி தொடர்பான மன அழுத்தம் ஏற்பட்டிருந்தாலும், அவை எல்லாமே இந்த மாதம் தீர்ந்திடும் வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்களில் பல நாட்களாக வராமல் இருந்து வந்த அவர்களது பணமும் கடவுள் அருளால் இப்பொழுது வந்து சேர்ந்துவிடும் வாய்ப்பும் இருக்கு. வங்கி அல்லது நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து உங்களில் சிலர் வாங்கியிருக்க கடனையும் இப்பொழுது அடைத்துவிடக்கூடும். இதன் மூலமாக புது வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை நீங்கள் துவக்கலாம். உங்களுடைய பணித்திறன் சிறந்து விளங்கக்கூடும். உங்களுடைய வேலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீங்களோ அவ்வளவு தூரம் வேலையில் உங்களால் முன்னேற்றம் காண முடியும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இருந்தாலும் வெற்றிக்கான உங்களது பாதைகள் தடங்கல்கள் ஏற்படலாம். ஆனாலும் இவற்றை ஒவ்வொன்றாக சமாளித்து எவ்வாறு உங்கள் பாதையில் இருந்து விலகி கொள்ளலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கூறலாம். ஊதிய உயர்வும் உங்களுடைய வேலை பொறுப்பு போன்றவை குறித்தும் கூட நீங்கள் இப்பொழுது உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் பேசலாம். உங்களுடைய தகுதிக்கு ஏற்றதை எல்லாம் உரிமையுடன் கேட்டு பெறும் தைரியம் இப்பொழுது உங்களிடம் இருக்கும். கூட்டு வியாபாரம் சாதகமாக அமைஞ்சிருக்கு. சிலர் அவங்களுடைய வருங்கால தொழில் கூட்டாளிகளை சந்தித்து அவர்களுடன் நல்ல ஒப்பந்தங்கள் செய்து கொள்வீங்க. போட்டி வணிகம் அல்லது டெண்டர்கள் போன்றவையும் உங்களுக்கு சாதகம் தரலாம். ஆனாலும் முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தையும் மேற்கொள்வது நல்லது. சவாலான முயற்சிகளில் இறங்குவது குறித்தும் நீங்கள் மிக கவனமாக முடிவு செய்வதும் நல்லது. ஆராய்ச்சியை விரும்பும் கும்பராசி தொழில் வல்லுநர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்த விவாதங்களையே மேற்கொள்வாங்க. எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அது குறித்த அனைத்து தகவல்களையும் அதனால் விளையக்கூடிய சாதக பாதகங்கள் குறித்தும் அவர்கள் நன்காக அறிந்து கொள்ள விரும்புவாங்க. உங்களுடைய அறிவாற்றலும் அனுபவமும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறக்கூடும். ஆனாலும் மற்றவர்களின் புகழ்ச்சி காரணமாக சுயநலவாதியாக மாறிவிடலாம். எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். தன்னிலை உணர்ந்து அடக்கத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நலம் தரும். மருத்துவ உதவிக்கான தேவை எதுவும் இன்றி இப்பொழுது நீங்கள் ஆரோக்கியமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். தலைவலி, வேலையின் காரணமாக மன அழுத்தம் போன்ற சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் அவை கூட இப்பொழுது குணமாகிடும். உடற்பயிற்சி, தியானம், ஆரோக்கியமான உணவு போன்றவை எதிர்காலத்தில் உங்களுடைய உடல்நிலையை நன்கு பராமரிக்க உதவும். மாணவர்களுக்கு பொதுவாக இது ஒரு நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அயல் நாடுகள் செல்ல விரும்புவோருக்கு அவர்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடும். பிரச்சனைகள் அதிகமின்றி கல்வி கடன்களும் கிடைக்கும். குறிப்பாக அவர்களுக்கு பிடித்த கல்வி நிறுவனம், பாடத்திட்டம் போன்றவற்றில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும். அவர்கள் விரும்பியது கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். நீங்கள் படிப்பில் தீவிர கவனம் செலுத்தி அதில் சிறந்து விளங்கக்கூடும். மேலும் போட்டித் தேர்வுகள் அல்லது வேலை போன்றவையும் சிலருக்கு அதிர்ஷ்டகரமாகவும் அமையலாம். கும்பராசியினருக்கு டிசம்பர் மாதம் உங்களுடைய பொருளாதார நிலையில ஏற்றம் இருக்கும். தொழில் மூலமாக கணிசமான பணவரவு இருக்கும். குறிப்பாக உணவு தொடர்பான தொழில் நடத்துபவர் அவர்கள் சிறந்த பணவரவை காண்பீங்க. வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் நல்ல வருமானம் ஈட்டுவாங்க. பங்கு வர்த்தகம் மூலமா நல்ல லாபமும் கிடைக்கும். பணியில மந்தநிலை காணப்பட்டாலும் அதனால உங்களுடைய முன்னேற்றங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். அதிக பணிகள் காணப்படும். நீங்க கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பை தருவாங்க. நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வும் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்கள் இந்த மாதத்தில் தொழில் சிறப்பாக இருக்க காண்பீங்க. தொழில் மூலமாக வருமானம் கணிசமாக உயரும் என்றாலும் அதிக அளவில் போட்டியாளர்களை சந்திக்கவும் கூடும். கூட்டு தொழிலில் செய்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். தொழில் குறித்த முக்கிய முடிவுகள் எதையுமே இன்று எடுக்க வேண்டாம். தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவாங்க. இருந்தாலும் தொழிலில் படிப்படியான முன்னேற்றத்தையும் காண்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி காரணமாக நீங்கள் போட்டியாளர்களையும் அதிக அளவில் சந்திக்க நேரிடலாம். முதலீடுகள் குறித்த முடிவுகளை எடுக்கும்போது ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் நீங்கள் சிறு சிறு உடல் உபாதைகளையும் சந்திப்பீங்க. பள்ளி கல்வி படிக்கிற மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்துறதுல சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. படிப்பில் கவனசிதறலும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதிக முயற்சியுடன் கவனமும் அவசியம் தேவைப்படுகிறது. ஞாபகத்திறனை வளர்த்து கொள்ளணும். அதே சமயம் ஆராய்ச்சி கல்வி
படிக்கிற மாணவர்கள் இந்த மாத ஆரம்பத்தில் சில பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க, என்றாலும் படிப்படியாக முன்னேற்றத்தையும் அடைவாங்க. உங்களுக்கான பரிகாரம் ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதுடன் அநாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும், தைரியமும் உண்டாகும், தடைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்து முடியும். நேர்களே, இந்த பதிவில் டிசம்பர் மாதம் 1 முதல் 31 வரைக்கும் கும்பராசியினருக்கான 33 வருடத்திற்கு பிறகு ஏற்பட போகிற மாற்றங்கள் மற்றும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.